எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லீசனையும் பெருமாளையும் வேண்டி உரிமை கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணரே நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதி வீரலூர் கிராமத்தில் நடந்த ஒரு மாபெரும் கலவரம். அந்த கலவரத்திற்கு முழு முதற் காரணம் வன்னியர்கள் தான். வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நிறைய பேரை கைது பண்ணி அவனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிருக்கு. சரி, அந்த கலவரத்திற்கு பின்பு இருக்கிற பிரச்சனை என்ன? உண்மையாகவே வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து வேண்டுமென்றே செஞ்சாங்களா அப்படின்ற விஷயத்தை, கள நிலவரத்தை, அங்கே சுற்றி வாழும் வன்னியர்களுக்கு நம்ம தொடர்பு கொண்டு சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணோம். சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனதாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்காமல் நம்ம 19 வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பேச முடியாது. உண்மையாகவே இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா யார் காரணம், எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ற விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம். சரி, வீரலூர் கிராமத்தில் நடந்த இந்த வழிபாதை பிரச்சனை, உண்மையாகவே வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியை விடாமல் போனதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படின்ற விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, வீரலூர் கிராமத்தில் எல்லா சமூகமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. வன்னியர்கள் மட்டுமே அதிகமாக வாழலை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்களாம். வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் இருப்பாங்களாம், மீதி 80% எல்லா சமூகங்களும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களாம். ஸோ அருந்ததியர்கள், பறையர்கள், வண்ணார்கள், உடையார்கள், கோணார்கள், முதலியார்கள், முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா சமூகங்களும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 80% 20% தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வாழ்கிறதாகவும் வீரலூர் கிராமத்துடைய மக்கள் தொகை விஷயம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வன்னியர்கள் அங்கே மோஸ்ட் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அப்போ அதனால் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்கள அடக்கிட்டாங்க ஒடுக்கிட்டாங்கன்றது முதல் அபத்தமான பொய்யை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பதிவு செய்கிறோம். சரி, வீரலூர் கிராமத்தில் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வழி தான் பிரச்சனை. ஸோ அந்த வழியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரமே நடந்திருக்கு. சரி, அருந்ததியர்களுக்கு ஒரு தனி வழி இருந்ததாகவும் அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியாமல் போனதுனால வன்னியர்களுடைய தெருவை வந்து பார்த்தீங்கன்னா வழியாக பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பூதாகரமாக ஆகியிருக்கு. சரி, அருந்ததியர்களுக்கு இருந்த அந்த வழி ஏன் பயன்படுத்த முடியாமல் போச்சு, அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பயன்பாட்டுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்ற கேள்விக்குள்ளே போகும்போது அந்த கேள்வியை நம்ம அவங்கக்கிட்ட வைக்கும்போது அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, கடந்த 10 வருடமாக வீரலூர் கிராமத்தில் ஒரு அருந்ததியர் சமூகத்திலிருந்து தான் ஒருவர் தலைவராக இருந்திருக்கிறாரு. அதே போல் இன்றைக்கி ஒரு முஸ்லீம் தான் ஊர் தலைவராகவும் இருந்துட்டுருக்கிறாங்க. இப்போது இந்த ரீசெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அவர்கள் தான் ஊர் தலைவராக இருக்கிறாங்களாம். ஸோ வன்னியர்கள் ஊர் தலைவராக கிடையாது. கடந்த 3 டைமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஊர் தலைவர்கள் கிடையாது. ஸோ அப்போது கடந்த 10 வருடமாக இருந்த அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியை சீர்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு நம்மளுடைய சைட்லேருந்து கேள்வி வைக்கும்போது அவர் பண்ணலை, அவர் வேணும்னு தான் பண்ணலை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அந்த ஊர் தலைவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அதாவது ஊர் தலைவர், முன்னாள் தலைவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் வைக்கிறாங்க. சரி, முதல் விஷயம் முடிஞ்சுதா? சரி, அந்த பழைய வழி என்ன மாதிரி பிரச்சனைக்குள்ளாச்சு, ஏன் அதை பயன்படுத்த முடியாமல் போச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கும்போது என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருந்ததியர்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பரையர் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் சமூகத்திலேருந்து இவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அதன் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுடுகாட்டுக்கு அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கோம். இது அரசாங்கமே அமைச்சு கொடுத்துருக்கு தான். ஸோ அருந்ததியர்களுக்கென்று ஒரு தனி வழியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கான வழியை வந்து அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு தான். அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயன்படுத்த முடியாமல் போயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஏன் அப்படின்னு கேட்கும்போது, கடந்த வருடம் அந்த வழியை பயன்படுத்தி சடலங்களை எடுத்துகிட்டு போகும்போது பறையர் சமூகத்துக்கும் அருந்ததியர் சமூகத்துக்கும் ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கான். ஸோ அதுதான் நம்ம என்ன வாக்குவாதம் அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு சடலத்தை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தெருக்களில் போட்டுக்கிட்டும் மோளடிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த பறையர் சமூகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போட்டிருந்த டைமில் இந்த விஷயம் நடந்திருக்குது, அதனால் நீங்கள் எங்கள் வீட்டு வெளியாக போகும்போது கொஞ்சம் அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறையர் சமூகத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க போலக்குது. பட் வந்து அந்த விஷயத்தை அவங்க காதலே போட்டுக்காமல் அந்த வீட்டின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலைகளை எடுத்து போட்டும் அங்கே இருக்கிற அந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க.
அந்த பிரச்சனை பண்ணும்போது தான் இனிமேல் நீங்கள் எப்படி இந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரையர் சமூகத்தில் இருக்கிற பலர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கோபம் கொண்டு அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தியிருக்காங்க. சேதம்னா வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, மலம் கழிக்கிறது ஸோ அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வழியில் நடக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணதாகவும் அதற்கு பின்னாடி கடந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமாக மழை வந்ததுனால நிறைய செடி கொடிகள் நல்லா மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வளர்ந்ததுனால இந்த ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழி போகிறதுக்கு வரத்துக்கு எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் இல்லாமல் போனதுனால அந்த வழியை பயன்படுத்த முடியாமல் சூழலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனையோட மூலதனம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து யாருக்கிட்டேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், புரியுதுங்களா? இந்த பிரச்சனை இப்படியே அமையும் போது சரி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துச்சா, அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சடலங்களை எடுத்துகிட்டு போனாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த வீரலூர் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் பிரச்சனை எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிற கள நிலவரம் என்ன அப்படின்னா, கடந்த 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அருந்ததியர் வந்து இறந்ததாகவும் அவருடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக எடுத்துகிட்டு போக முடியாத சூழலில் வன்னியருடைய தெருவழியாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதற்கு வன்னியர்களும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, வன்னியர்களும் விட்டுட்டுருக்கிறாங்க. கடந்த 9ஆம் தேதி ஒரு சடலத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் போயிருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் மீண்டும் வன்னியருடைய தெருவழியாக போகும்போது நிறைய வீடுகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாலைகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு அந்த சடலத்தின் மீது இருக்கிற மாலைகளை எடுத்து போட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போனதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ எப்படி வந்து அந்த பழைய வழி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சடலத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பிரச்சனை பண்ணாங்களோ, அதே போல் இந்த வழியாக போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஏன் அதை பண்ணாங்கன்னு கேட்கும்போது, அவங்க நார்மலாக எடுத்துகிட்டு போயிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும் தருவாயில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்ற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சிச்சு, அதன் வாயிலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் முறையிட்டோம், இனிமேல் நீங்கள் வந்து இந்த வழியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் பழைய வழியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாமே அப்படின்னு நாங்கள் போய் சொல்லும்போது, அதெல்லாம் பழைய வழியெலாம் எங்களால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொன்னதாகவும், சரி அப்போ நீங்கள் அதை பயன்படுத்த முடியாதுன்னா இந்த வழியை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களை நான் வேணாலாம் சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாலை தூக்கி போடுறது இந்த மாதிரி அட்டகாசம்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க பொழுது வன்னியர்கள். ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முன் வரல. ஸோ எங்களாலாம் முடியாது, நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவோம், இது உங்கள் வீட்டு வழியா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வரைக்கும் போயிட்டுருக்குது. வழக்கு வரைக்கும் போய் இந்த வழக்கு வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பும் வீரர்கள் கிராமத்தில் இருக்கிற வன்னியர்கள் உடையார்கள் கோணார்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த பிரச்சனையை விட்டுருவோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கான வேலையை பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டோம். ஆனால் நாங்கள் அந்த பிரச்சனையை கேர் பண்ணலை. ஆனால் அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா கேர் பண்ணாத போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் உடல்நிலை சரியில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆகிருக்கவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இறக்க போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த தெரிஞ்சதோடைய வாயிலாக மறுபடியும் போயிட்டு நாங்கள் இந்த விஷயத்த சொல்லும்போது ஆல்ரெடி வழக்கு இருக்கிறதுனால காவல்துறை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊர்க்காரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அரசு அதிகாரிகள் இந்த விஷயத்தை எல்லாம் பேசி வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து அரசாங்க அதிகாரிகள் முன்னெடுக்கும் போது அருந்ததியர் சமூகத்திலிருந்து அந்த தரப்பிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான விஷயத்துக்குள்ளே பேசலையா. ஒருவர் வந்து அதிக பிரசங்கத்தனமாக கெட்ட வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் முன்னாடியே காவல்துறை முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. வன்னியர்கள் சமூகத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வார்த்தைன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டாக அவங்க சொல்லலை. அவங்க பேசும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மற்றும் உடையார்கள் கோணார்கள் இன்னும் இதர சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துட்டு இருக்குது, நாங்கள் இங்கே பேச தானே வந்திருக்கிறோம், இந்த மாதிரி வார்த்தைலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சலசலப்பு பெருசாக மாறி அந்த பேசுகிற நபரை வந்து பார்த்தீங்கன்னா துரத்திருக்கிறாங்க. வன்னியர்கள் துரத்திட்டு போகும்போது தான் அருந்ததியர் சமூகம் வாழும் அந்த தெருவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒளிஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ அவரை துரத்திக்கிட்டு போன வன்னியர்கள் தான் கம்முன்னு போயிட்டு அவர் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா விட்டுட்டு வந்திருக்கணும். ஆனால் அந்த இடத்துல தான் வன்னியர்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க. என்ன தப்பு அப்படின்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சில வாகனங்களை சேதப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோவத்தோட உச்சத்துக்கு போகும்போது வாகனங்களை சேதப்படுத்தியும் அங்கே இருக்கிற வீடுகளை சேதப்படுத்தும் போது தான் அந்த காணொளி தான் சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பரவ ஆரம்பித்து அந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை நடக்கும்போது அரசு அதிகாரிகளும் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க, காவல்துறையும் அங்கே தான் இருந்திருக்குது.
அங்கே இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் காவல்துறை நினச்சிருந்தா வன்னியர்களை தடியடி நடத்தி இதை ஸ்டாப் பண்ண வச்சிருக்கலாம், ஆனால் காவல்துறை இதை செய்யவே இல்லை, எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் இதை செய்யலை அப்படின்றாங்க. ஸோ வன்னியர்கள் வந்து அந்த இடங்களை உடைக்கும்போது இது பண்ணும்போது அரசு அதிகாரிகள் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், ஆனால் விட்டுட்டாங்க. விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிட்டு வந்த பின்னாடி தான் இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே பெருசாக மாறி இருக்குது. ஸோ இங்கே குற்றவாளிகள் யார் அப்படின்ற கேள்விக்குள்ளே போகும்போது, பழைய வழியை பயன்படுத்த முடியாமல் போனதுக்கு யார் காரணம் அப்படின்னா அதே அருந்ததியர் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் தான். அவங்க அந்த ஒரு பழைய சமூகத்திலேருந்து ஒரு அம்மா ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தீட்டாக பார்ப்பாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு தீட்டை தான் பார்ப்பாங்க எந்த ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீட்டு அப்படின்போது ஒரு சடலத்தை எடுத்துகிட்டு போகிறோன்னா அது தீட்டை தான் பார்ப்பாங்க. தீட்டாக பார்க்கும்போது நீங்கள் இதுமாரிலாம் பண்ணாதீங்கப்பா, கொஞ்சம் அமைதியாக போங்கப்பா அப்படின்றது ரிக்வெஸ்ட். அது சாதாரண விஷயம். அந்த சாதாரண விஷயத்தை கடைபிடிச்சிருந்தால் அந்த பழைய வழியை அவங்க இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்திருக்க முடியும். அவங்க அங்கே சில அராஜகங்கள் பண்ணதுனால அந்த வழியை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கு. நாங்கள் இனிமேல் இது மேலே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பழைய சமூகத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வழியை பயன்படுத்த முடியாமல் அருந்ததியர்களுக்கு போயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழி மீது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 9ஆம் தேதி அவங்க ஒரு சடலத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, கம்முன்னு போயிருக்கிறோம். ஆனால் எல்லா வீடுகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சடலத்தில் இருக்கிற மாலையை தூக்கி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்படி தான் அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பூதாகாரமாக மாறி இன்றைக்கி வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதலாக பேசின வார்த்தையை நோக்கி போனவங்க கம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை விட்டுட்டு மூடிக்கிட்டு வந்திருக்கணும். அங்கே இருக்கிற சிலருடைய சில வேலையால் இன்றைக்கி வீரலூர் கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்கள் மீதும் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை தான் நம்மளுக்கு தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கிற ஊர் மக்களும் அங்கே அதை சுற்றி இருக்கிற வன்னியர்களும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கிறாங்க. என்ன தப்பு அப்படின்னா, ஒருத்தர் தப்பாக பேசிட்டு போயிட்டார்னா கம்முன்னு போயிருக்கணும். அங்கே போயிட்டு வண்டியெல்லாம் உடச்சிருத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் ஏற்றுக்க மாட்டோம். இதெல்லாம் தப்பான விஷயம். இப்படி பண்ணதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே நாங்கள் வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அது நாங்கள் பொதுவாக இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய இளையோர்களுக்கு நான் சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்ரோஷத்தில் இது மாதிரி மண்டை வந்து பார்த்தீங்கன்னா வீங்கி இது போன்ற விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. இது கலவரமாக மாற்றப்பட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த சமூகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கலவரக்காரர்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் சித்தரிச்சுட்டு இருக்கிறாங்க. கல நிலவரம் வேற. வன்னியர்கள் இங்கே வழியை விடவே மாட்டணும்னு சொல்லலை. வன்னியர்கள் பிணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடலன்னு சொல்கிறதும் இங்கே தப்பு. பழைய வழியை அவங்க பயன்படுத்த முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க எல்லாருமே இதே கேள்வி தான் வைக்கிறாங்க. பழைய வழி இல்லை அப்படின்னா அவங்க இந்த வழியை பயன்படுத்திட்டு போகிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த வழியை நினச்சா ஒரே ஒரு நாளில் சுத்தம் பண்ணி கொடுத்துடலாம் அரசாங்கம், ஆனால் பண்ண மாட்டேக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போது கண்டிப்பாக இங்கே ஒரு ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இங்கே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை புரிஞ்சிக்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பனியில் போட்டுனுக்கிறேன், நான் பெரிய மயிருங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற இளையவர்கள் இப்படி ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா அதை உடைக்கிறதும் இதை உடைக்கிறதுனும் பண்ணி நீங்கள் உங்களால் உங்களுடைய விஷயத்தால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இருக்கிற வீரலூர் கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா மக்களுக்குமே பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் பேசிட்டு போகிறானா அவனை எங்கே ஓடிட்டு போகிறான், அதே ஊருக்காரன் தானே. என்றைக்கா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை முன்னாடி வந்து காவல்துறை அங்கே தான் இருக்குது, அரசு அதிகாரிகள் அங்கே தானே இருக்கிறாங்க, சார் அவங்கள போய் பிடிச்சி எடுத்துட்டு வாங்க, அது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அமைதி காக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூடி நீ இருக்க அதை விட்டுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்து இருக்கிற சாமான் செட்டுலாம் உடச்சி அங்கே இருக்கிற வண்டிகள்லாம் தெருவில் இருக்கிறத பூரா உடச்சி அப்படின்னா எவனுக்கு இருந்தாலும் கோவம் வரும். நீ ரோட்டில் போயிட்டே இருக்கிற உன்னை வேணால் ஒருத்தன் பிடிச்சி அடித்தானா உனக்கு கோவம் வருமா வராதா? தப்பு தானே அது. அந்த தப்பு ஏன்டா பண்ணுறீங்க? வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற இளையவர்கள் ஏன் பண்ணுறீங்க? உங்கள் மண்டைக்குள்ளே ஏன் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறது? உங்களுடைய பிரச்சனையால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற நிறைய படிச்சிருக்கிற பசங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விழுந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த சிலர்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தவங்கள இந்த பிரச்சனைக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னா உன்னை கெட்ட வார்த்தையில் தான் பேசுவான், உன்னுடைய கோவத்தை தான் தூண்டுவான். உன்னை கோவத்தை தூண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்குள்ளே அவனை எடுத்துகிட்டு வரதுக்கு அவனுக்கு அறிவு இருக்குதுன்னா அதை புரிஞ்சிக்கிற சக்தி கூட உனக்கு கிடையாதா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. உங்களுடைய சில சின்ன தவறு, நீங்கள் மாட்டினா அந்த காவல்துறைக்கிட்ட அரசு அதிகாரிகள்கிட்ட எங்களால் முடியாது சார், பேசினவங்கள கூப்பிட்டு வந்து நிற்க வைங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து நாங்கள்
முடிச்சுக்க தான் பார்க்குறோம், அந்த மனுஷனை எடுத்துகிட்டு வந்து நிற்க வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா காவல்துறை கண்டிப்பாக முயற்சி எடுத்திருப்பாங்க. அதை விட்டுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை அடிக்கிறேன் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாப்பட்ட வேலையில் ஈடுபட்டதுனால இன்றைக்கி வேறொரு கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துமே ஒரு மாபெரும் பிரச்சனைக்குள்ளே ஆயிருக்குது. ஸோ அதனால் இந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அப்படின்னா, கூறுகேட்டத்தனமாக வீரன்ற பேரில் இது போன்ற கலவரத்தை கரெக்டாக வந்து அணுக பாருங்கள். உங்களை கலவரக்காரர்களாக மாற்றுறதுக்கு துடிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் மூலமாக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் மீது ஏதோ ஒரு பழியை சுமத்துறதுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. அந்த புரிதலோட வன்னியகுல சத்திரிய இளையோர்கள் இருங்க, குடிச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலான விஷயத்தில் ஈடுபடாதீங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இருக்கிற சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. வழக்குகளை உங்களால் சந்திக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த வழின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடலன்னு சொல்லலை, அவங்க வேண்டுமென்றே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நீ மூடிக்கு இருந்திருக்கணும். அவனை தேட போன வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்திருக்கணும். நீ உன் கோவத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிற வீரலூர் கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை. சில அம்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடலத்தை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. பெண்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் பண்ண சின்ன தவறு. இந்த தவறை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராமத்துலையும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த ஒரு இளைஞர்களும் ஆவேசத்தில் பண்ணிடாதீங்க. சட்டத்துக்கு மாடி நில்லுங்க, காவல்துறை நிற்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேளுங்க, நீங்கள் காணொலிகள் எடுங்க. தவறுதலாக சட்டமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையே செயல்படலை, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அது காணொலி எடுத்து சமூக வலைதளங்கள் மூலம் நீங்கள் பரப்புங்க. இல்லை அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் அஃபீஷியல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேருங்க, சட்டத்துக்கு மாடி நில்லுங்க. இப்படி தவறுதலான சின்ன விஷயத்தால் ஒட்டுமொத்தமாக இருக்கிற வன்னியர் சமூகத்துக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேராக மாறுது. கெட்ட பேர் மட்டும் கிடையாது, அதையெல்லாம் தாண்டி அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக மாறி இருக்குது. படிச்சுட்டு இருக்கிற பசங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி இருக்குது. இந்த புரிதல் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு இந்த சமூகத்துக்கு வந்து திருந்தி இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு இளைஞர்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னே தெரியல. கையில் பேண்டு கட்டிக்கிட்டு இது கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீரன்ற பேரில் கண்டதை போனதெல்லாம் பண்ணிட்டு தெரியுறீங்க. பிரச்சனை ஒருத்தனை அடிக்கிறன்றது வீரன் கிடையாதுப்பா, பிரச்சனையை தீர்க்கிறவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீரன். பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்புறவன் வீரன் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தீர்வுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து சேர்க்குறவனோ அவன் தான் உண்மையான சத்திரியன். மக்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவன் தான் சத்திரியன். பிரச்சனையை தூண்டுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு மண்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்றிக்குங்க, பிரச்சனையை முடிக்க பாருங்கள், பிரச்சனையை வளர்க்க பார்க்காதீங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இது வீரலூர் கிராமத்தில் இருக்கிற வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக வாழ்கிற வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இந்த விஷயத்தை எத்தனை வருஷம் வருஷம் இந்த பிரச்சனையை பற்றி எத்தனை முறை பேசுறது, எத்தனை முறை இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறது, கோவப்படாதீங்க. அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அணுகுங்க. இது மாதிரி கலவரத்துக்குள்ளே ஈடுபடாதீங்க. சின்ன விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கட்டமைக்குது. ஒட்டுமொத்த சமூகத்தையும் சாதிய வரியர்களாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தரிக்க முயலுது. அவன் மேடை போட்டு இந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக சித்தரிக்கிறான். உங்களுக்கு அந்த புரிதல் இருக்குதானான்னு தெரியல, அவ்வளோ கோபம் வருது. ஏன் இந்த கோபத்துக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, வீரலூர் கிராமத்தில் நிறைய வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற படிச்சுட்டு இருக்கிற பசங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்குது. இந்த சின்ன விஷயத்தால் இவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக மாறிக்குது நிறைய பேருடைய வாழ்க்கை. அவனால் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா முடியாதுன்ற கேள்வியில் வந்து இப்போ நான் நிற்கிறான். பிரச்சனை எங்கேயோ ஆரம்பிச்சிருக்குது, யாரோ வழியை விட மாட்டோம், இந்த விஷயத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வழியை பயன்படுத்தக்கூடாதுன்னு யாரோ எங்கேயோ ஆரம்பிச்சது. நாங்கள் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சடலத்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனையை கிளப்பி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இருந்த வன்னியர்குல சத்திரிய சமூகம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குற்றவாளிகளாக மாறி இருக்கிறீங்க. புரியுதா இல்லையா? அந்த புரிதல் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? என்றைக்கு நீங்கள் தெளிவாக யோசிக்க போகிறீங்க? என்றைக்கு நீங்கள் தெளிவாக யோசித்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை வந்து முன்னேற்ற பாதைக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன்? எப்படியா படிச்சுட்டு இருக்கிற பசங்க போகிறோம் இப்படி போய் வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்தில் ஈடுபட்டு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்கிறதுக்கா, வாழ்க்கையை சீரழிஞ்சிருக்கா? இனிமேல் அது புத்தியோடு வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடு வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன். அதே போல் இந்த வீரலூரில் நடந்த இந்த பிரச்சனையை பற்றி எந்த வன்னிய தலைவர்களும் பேச மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரில. வன்னியர்களுக்கு நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அமைப்புகள் இருக்கிறீங்க. வீரலூரில் நடந்த இந்த பிரச்சனையை பற்றி எந்த ஒரு தலைவரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அங்கே இருக்கிறவங்களாம் வன்னியனா தெரியல உங்களுக்குலாம்? அந்த பிரச்சனையை நீ வந்து நடந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து சொல்லு.
வன்னியர் சங்கங்கள் அதுக்கு தான் வந்து இதை வச்சுட்டு இருக்கீங்க, வேறு எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? ஏன் வீரலூர் இருக்கிறவங்களாம் வன்னியம் கிடையாதா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கில் வந்து சிக்கி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய குழு சத்திரி சமூகத்தில் இருக்கிற இளையோர்கள் கிடையாதா? அவனுக்கு வாழ்க்கை கிடையாதா? இன்னும் 15 நாள் ஆகுது இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு, ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய தலைவர்கள் இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. அங்கே இருக்கிற பசங்கிட்ட பேசுனா அவன் அவ்வளோ தூரம் பயப்படுறான், எங்கள் வாழ்க்கை என்னாகணும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஏன் அவனுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமாக நீங்கள் இருக்க மாட்டீங்களா? எந்த வன்னியர் சங்கங்களும் ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ பெரிய சுயநலத்தோடு ஏன் வாழ்கிறீங்க? அவ்வளோ பெரிய சுயநலத்தோடு ஏன் வன்னிய குல சாத்திரி சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நடந்துக்கிறீங்க, ஏன் சங்கங்கள் நடத்துகிறீங்க? வன்னிய குல சாத்திரி சமூகத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியல அப்படின்னா வன்னியர் சங்கங்கள் எதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஏன் இருக்குங்க அப்படின்ற கேள்வி எனக்குள்ளாம் இருக்குது. இனிமேல் அந்த இது மாதிரி பிரச்சனைக்குள்ளே ரொம்ப சென்சிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, படித்த பசங்க ரொம்ப தெளிவாக இருங்க. உன்னை வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ட் பண்ணி உன்னை பிரச்சனைக்குள்ளே எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணு. அதான் படித்தவனுக்கான அழகு. ஒரு சத்திரியை அதை தான் செய்யணும். மென்டல் மாதிரி பண்ணிட்டு தெரியாதீங்க. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இருக்கிற ஊரில் இருக்கிற மொத்த வன்னியருக்கும் பிரச்சனையாக மாறி இருக்குது. படிச்சுட்டு இருக்கிற பசனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி இருக்குது. அது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் தெரியுமா? வன்னியர் சங்கங்கள் ஒருத்தவோட வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. என்னத்துக்கு தான் சங்கங்கள் நடத்துகிறீங்களே தெரில, சும்மா சொல்லிக்க வேண்டியது ஒரு இதுக்கும் கிடையாது. கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல காலையில் சந்திப்போம். டாடா பாபாய்.